ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரலாற்றிலேயே இன்றைக்கு மிகவும் முக்கியமான தினம், கணத்த இதயத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய தினம். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் மூணு பேரும் தூக்கிலிடப்பட்ட நாள். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து 24 காலையில் 6 மணிக்கு தான் தூக்கிலிட சொல்லி ஆர்டர். ஆனால் ஆங்கில அரசு பயந்து முதல் நாள் சாயங்காலமே அவர்களுக்கு 7 மணிக்கெல்லாம் தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டாங்க. பகத்சிங் பார்த்திங்கன்னா மரணத்தை பார்த்து அஞ்சவே இல்லை. மரணத்துக்கு 12 மணி நேரம் அவரை தூக்கிலிட போடுறதுக்கு. அப்போ அவருடைய வக்கீல் வராது அவரை பார்க்க, மெஹத்தான் நினைக்கிறேன், அவர் வராது. அவர்கிட்ட கேட்குற லெனினுடைய புக், லெனின் புரட்சியாளர் இருக்கிறதுலே அவருடைய புக்கு நான் கேட்டேன், கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த புக்கை மெஹத்தா கொடுக்குறாரு. ஆனால் அதை முழுசாக படிக்கிறதுக்கு கூட அவருக்கு அவகாசம் இல்லை. ஏன்னா 7 மணிக்கே தூக்கில் போட்டாங்க. இன்றைக்கி தப்பு பண்ணிட்டா கூட மெர்சி பெட்டிஷன் போடுறாங்க, எனக்கு எப்படியாவது தண்டனையிலேருந்து விலக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் பகத்சிங்கினுடைய தூக்கு தண்டனையை வந்து தள்ளுபடி செய்ய சொல்லி அவங்க அப்பா வந்து மனு போடுறாரு. அவருக்கு கீழே இருக்கிற இயக்க தோழர்கள் போடுறாங்க. ஆனால் பகத்சிங் அவங்க அப்பாவுக்கு கோபமாக ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த செயல் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, நீங்கள் வந்து உங்கள் மேலே நான் மதிப்பு வச்சுருக்கேன், இப்போ தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க, ஆங்கில அரசுகிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, நான் மரணத்தை விரும்பி தான் இருக்கிறேன், என்னுடைய மரணம் சுதந்திரத்திற்கு ஒரு விதையாக இளைஞர்கள் மத்தியில் விழும், இது மிகப்பெரிய புரட்சியாக மாறுங்கிற நம்பிக்கையில் நான் வந்து இறக்க போகிறேன் அப்படின்னு மரணத்தை கூட சந்தோஷமாக முத்தமிட்டவன் பகத்சிங். இளைஞர்கள் அவரை பற்றி படிக்கணும், நிறைய படிக்கணும். நன்றி.